பாடிக்கும்
ஃபர்ஸ்ட் பிரைஸ் வர்ற வரைக்கும் எல்லாரும் தாய் வச்சு பண்ணுவாங்க, பூடு வச்சு பண்ணுவாங்க, நான் உடம்பு வச்சு பண்ண போறேன் வரைக்கும் கபால் பண்ணிக்கும். நல்லா பண்ண, நல்லா பிராக்டிஸ் கொடுங்க. மாடிக்கோ பாருங்க, என்னப்பா அவரை கொடுமைப்படுத்துறவரு, மாமாவை கொடுமைப்படுத்துறீங்க, கொடுமைப்படுத்துறியப்பா, இது உடனே ஜாயமா இருக்கு. மாடிக்கோ பாருங்க, பிளீஸ் ப்ரோ. எல்லாருமே யானைய வச்சு, நாய வச்சு, குதிரையை வச்சு எல்லாம் டஸ்ட் மேஷ் பண்ணிருக்காங்க. முத முதல்ல இந்த டைகரை நான் எப்பவுமே மேஜிக் மட்டும் தான் யூஸ் பண்ணேன். முத முதல்ல ஒரு டஸ்ட் மேஷ் யூஸ் பண்ணேன். டைகர் கம் ஹியர், டைகர் சொன்னவுடனே நாய்க்குட்டி நினைச்சாங்க. நம்ம டைகர் அதான் புலிக்கு என்ன பேர் வைக்கணும்னு தெரியல, நல்ல புலின்னு விஷயம். டைகர் கம் ஹியர், இது பேர் டைகர். நல்லா கேளு, நான் ரோல சுத்தி ஃபயர் பார்த்தேன். நீ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது டக்குனு ஜம்ப் பண்ணு, கம் ஆன் கம் ஆன் கம் கேட்ச். நான் என் கையில கூட இருக்கு, நம்ம கையில நிறைய டைகர் கேட்ச் கேட்ச். வெரி குட், பிளீஸ் ப்ரோ, கூல் ப்ரோ. அகே ப்ரோ, இந்த டஸ்ட்மேஷ் கண்டஸ்டன்ட்ல எல்லாரும் என்னமோ பண்றாங்க, நம்ம ஏதாவது வித்தியாசமா பண்ணாதான் ஜெயிக்க முடியும். என்ன பண்ணாலும் யோசிக்கும் போது தான் ஏன் கோழியை வச்சு ஒரு அருமையான மகத்துவமான டஸ்ட்மேஷ் பண்ணலாமா யோசிச்சேன். ஓகே, எனக்கு ஐடியா வந்துருச்சு. அந்த கோழி சாதாரண கோழி இல்லை, கம்மியன். ஒரு கோழியை வச்சு என்னால் டஸ்ட்மேஷ் பண்ண முடியாது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கூரை ஏறி வயலுக்கு போகாதவன் அமேசான் காட்டில் ஏறி அக்கிக்கும் மறந்து போச்சா. கம்மியன் வயசாயிருச்சு, அதனால கொஞ்சம் மறந்துருக்கோம். இப்ப எனக்கு வேர்த்து வேற ரொம்ப கூட்டுது, என்ன பண்றது? கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் அமேசான் காட்டில் போயிட்டு அனவனை பிடிச்சான் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த கோழியை வச்சு நான் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம்? ஐடியா, இந்த கோழி படைய கூட்டுட்டு அப்படியே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம். இது பர்ஃபார்மன்ஸ் பண்ண என் காதை கத்துறே. ஆஹா, டிஜிட்டல் சவுண்ட்லாம் அதிகம் இருக்கேன். அடுத்தது என்னன்னு பார்ப்போம். சும்மா இருந்தாலே ஆடணும், சலங்கை வரை கட்டி விட்டாச்சு, கேட்கவன் வேணும். எல்லாரும் ஆடை வச்சு பண்றேன், கோழியை வச்சு பண்றேன், நான் முத முதல்ல ஆடை வச்சு பண்ண போறேன். இந்த ஆடுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி? ஆடு ஆடு மாதிரி தான் கத்த போறது, என்ன மனுஷ மாதிரி கத்த போறது? ஒன்றும் இல்லை, என் ஆடுக்கு சாப்பாடு வைக்க போறேன். இதுதான் பெரிய அதிசயமா? ஆமாங்க, பெரிய அதிசயம்தான். இந்த ஆடு பிரெட்டுக்கு தொட்டுக்கு ஜாம் சாப்பிடும், அது மட்டுமா ஐஸ்கிரீம் சாப்பிடும், தொகை சாதம் தொட்டுக்கு ஜாம் சாப்பிடும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணும் நம்ம ஆட்டுக்குடி. அதுமாரி கம்மியா உலகத்துல யார் யாரோ எதவோ ப்ரொபோஸ் பண்றாங்க, பட் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஏதா என் பெர்ஃபார்மன்ஸ் எப்பவுமே டிஃப்ரெண்டா இருக்கும். இது யாருக்கு இல்ல, தமிழ் படத்துல பார்ட் டூல த டைனோசரோட போஸ்ட் பண்ணிருக்கேன், அந்த சீன் ஏன் வரல நிறைய பேர் கேட்டாங்க. பட் இப்ப வர போறது, இப்ப இருக்க, அதாவது கெமிஸ்ட்ரி சாரு கெமிஸ்ட்ரி எடுப்பாரு, பிசிக்ஸ் சாரு பிசிக்ஸ் எடுப்பாரு, டைனோசரு டைனோ எடுப்பாரா, டைனோ கவியர். இந்த டைனோசருக்கு எந்த பேர் வைக்கிறது எனக்கே தெரியல, அதுக்கு பேர் ப்ளூ அப்படின்னு, இதுக்கு பேர் எல்லோ, இதுக்கு பேர் ஒயிட்டு, இது ஒரு லேடி டைனோசர். இதோட அம்மா ஒருத்தர் இருக்காங்க, அவங்க பேரு பொடியமா, மிஸ்டர் பொடியமா கம்மியர். ஓகே, உனக்கு அந்த பேர் பிடிக்கல, அதாவது உன் பேர் இருப்பே பெக்கில் ரிச். ஓகே கம்மியர், நகரா சேர்ந்தா ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸே உடஞ்சு போயிடும். எனிவே தம்பி, எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் 2020. தயவு செய்து சொல்லு. ஜெயிக்க போறது நம்மதான், அகில உலக சூப்பர் ஸ்டார். நன்றி, வணக்கம்.